ஹாய், அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே, எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமாக ரொம்ப சேஃபாக இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து அந்த காலகட்டம் வந்து அந்த மாதிரி. எப்போ நம்மளோட கதைக்கு வருவோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பொருளை பார்க்க போகிறோம். என்னடா பொருள் அப்படின்னு கேட்பீங்க. ஒரு பொம்மையை காட்ட போகிறேன். என்னடா இந்த பொம்மைக்கு தான் இந்த வீடியோவா அப்படின்லாம் கேட்பீங்க. ஆனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, தொடர்ந்து பாருங்கள். ஏன் வந்து இந்த பொம்மையை காட்டுறேன்னா, இது ஒன்றும் சாதாரணமான பொம்மைகளாம் இல்லை. அவெஞ்சர்ஸில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் யார் தெரியுமா? த தார். இந்த தார் பொம்மையை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்த பொம்மை மூஞ்சிலாம் வந்து அவ்வளோ அம்சமாக இருக்காது. அந்த கேரக்டர் மாதிரியே அச்சாப்பில் இருக்காது, வேறு வேறு மாதிரி இருக்கும் அந்த பொம்மையை பார்க்க. ஆனால் நான் இன்றைக்கி காட்ட போகிற அந்த பொம்மை அதே மூஞ்சி, அதே கேரக்டர், அதே உடம்பு, எல்லாமே பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் அதேமாக தான் இருக்கும். இந்த பொம்மை வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹாட் டாய் மாதிரி தான் சொல்லலாம். நான் ஹாட் டாய் வந்து பார்க்க அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, நிறைய பேருக்கு வந்து ஹாட் டாய் என்ன என்னன்னு தெரியாது. ஹாட் டாய் என்ன என்னன்னா, இப்போது ஒரு ஒரு கேரக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து சூப்பர்மேன், அயர்மேன் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கேரக்டர்லாம் அந்த மூஞ்சி, அந்த கேரக்டரோட அந்த மூஞ்சி இருக்க, அது வந்து அச்சாப்பில் அதே மாதிரி போட்டு செஞ்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து சரியான விலையாக இருக்கும். ஹாட் டாய்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹாட் டாய்ன்னு சொன்னோடனே நிறைய பேர்த்துக்கு தெரியும். ஹாட் டாய் வந்து சரியான விலையாகும். அது வந்து நம்ம வாங்கணும், ஆனால் அது வந்து நம்மளை வந்து கவரும். ஆனால் நம்ம வந்து அதை வந்து வாங்க முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட காசு இருக்காது. அவ்வளோ காசைப்பட்டு அது வாங்கணுமா, வேறு எதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இன்றைக்கி வந்து நான் அந்த மாதிரி தான் ஒன்று காட்ட போகிறேன். ஆனால் நான் வந்து இது என் காசு போட்டு வாங்கல. சரி, ஓகே, எவ்வளோ நேரம் பேசிட்டீங்க? என் பொம்மை எங்க? ஓகே, எப்போ பார்க்க போறீங்க? ஓகே, இதாக காய்ஸ் அந்த பொம்மை பார்த்தீங்களா? பொம்மையை பார்த்தீங்களா எப்படி இருக்கு? உண்மையில அந்த கேரக்டரோட மூஞ்சு மாதிரி தான் நான் தான் சொன்னேனே. உங்க பாங்க மூஞ்ச, உங்க பாங்க மூஞ்ச பாருங்க பார்த்தீங்களா. இந்த கண்ணுலாம் வந்து உண்மையான மனிதனோட கண் மாதிரியே இருக்கு. பாங்க என் கண்ணையும் இவரோட கண்ணையும் பாருங்க பார்த்தீங்களா காய்ஸ், ரெண்டு கண்ணும் ஒரே மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே பாங்க இந்த மூக்கு, இந்த வாயி, இங்கே பாங்க இந்த தாடி, மீசை, இந்த முடி, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த பொம்மையில் நல்லா இந்த நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஹெட் பக்கம் பார்த்துட்டோம். இப்போ வந்து உடம்பை பார்ப்போம். ஓகே, இந்த உடம்பை பாருங்கள், அதே கேரக்டரோட அதே உடம்பு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அதே ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம கையை பார்ப்போம். கை பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள் கை பாருங்கள். இந்த மசில்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த மசில்ஸ்லாம் பார்க்க. அது மட்டும் இல்லை, என்னோட பொம்மை அழுக்காக இருக்குது அப்படின்லாம் பார்க்காதீங்க. இந்த பொம்மையை வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த பொம்மையை வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து செஞ்சுருக்காங்க. இந்த அழகாக வந்து இந்த இப்போ வந்து ஒரு ஆள் வந்து சண்டைக்கு போயிட்டு வந்தால் எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் இவரை வந்து அவெஞ்சர்ஸில் பார்த்துருப்பீங்க. சண்டைக்கு போயிட்டு வந்தவுடனே மூஞ்செல்லாம் கரகரையாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும் தானே? அந்த மாதிரி தான் வந்து இவரோட வந்து கையை வந்து செஞ்சுருக்காங்க அழகாக. எங்கே பாங்க மசில்ஸ்லாம் சூப்பராக இருக்குதுங்க. உடம்புக்கு ஏற்ற மசில்ஸு நல்லாயிருக்கு. இந்த கையில் அந்த கரையெல்லாம் நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த கையெல்லாம் வந்து மடக்க முடியாது ஹாட் டாய் மாதிரி. இப்போ ஆனால் இந்த கையை வந்து மடக்க முடியும். அங்கே வாங்க சரிங்களா, வாங்க மடக்க முடியுது. அதேமாதிரி தான் இந்த பக்கமும் இந்த பக்கமும் மடக்க முடியும். இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து கால் பார்க்கலாம். கால் இப்போ கால் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு. அதே காஸ்டியூமு அதே மாதிரி தான் இருக்கு. பாங்க வாங்க அதே மாதிரி தான் இருக்குது. அச்சாப்பில் கால், இந்த காலில் உள்ள அந்த சப்பாத்தியும் பாருங்கள், நல்லா நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க. அந்த கேரக்டரை பார்த்து நல்லா செஞ்சுருக்காங்க உண்மையில் பொம்மையை. அது மட்டும் இல்லைங்க, இதையும் வந்து இந்த மாதிரி செய்யப்படுவோம். வாங்க கால் வந்து தூக்குது. ஏன்னா இதுக்கு மேலே வந்து நான் வந்து தூக்குனேன்னா அங்கே போங்க முன்னுக்கு ஒரு துணி மாதிரிக்க இது வந்து உடச்சிக்கும். ஸோ வந்து இப்போ கால் பார்ப்போம். அங்கே பாங்க அதே மாதிரி தான் காலையும் வந்து இந்த மாதிரி தான் மடக்க முடியும். வாங்க மடக்க முடியுது இல்லைங்களா. ஓகே வாங்க, சூப்பராக இருக்குது பொம்மை பார்க்க. ஓகே, இந்த பொம்மையோட ஹேமரை பார்ப்போம் இப்போது.
ஓகே, இதான் இந்த பொம்மையோட ஹேமரு. என்னடா ஹேமரு எப்படி இருக்குது அப்படிலாம் பார்க்காதீங்க. இது வந்து எங்கள் மாமா வந்து எனக்கு வந்து பிரசன்னாக வந்து கொடுத்தாரு. ஸோ வந்து என்னோடய பர்த்டேக்கு தான் வந்து எங்கள் மாமா வந்து இதை வந்து வாங்கி தந்தாரு. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து வாங்கி தர்றப்போ போன வருஷம் தான் வாங்கி தந்தாரு. போன வருஷம்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சுல கோவிட்டு, அதனால வந்து அங்கங்கே வந்து லாக்டவுன் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால வந்து நிறைய பிளாக் இருக்கிறதுனால பிளாக் இருந்துச்சுல நிறைய இடத்துல, அதனால வந்து எங்கள் மாமா வீட்டுக்கிட்டே ஒரு பிளாக் இருக்கும். ஸோ அங்கேயிருந்து வந்து எங்கள் மாமா வந்து இது பொம்மையை வாங்கிட்டு வர்றப்போ போலீஸ்காரவங்க நிறுத்தி பொம்மையெல்லாம் வந்து செக் பண்ணப்போ ஹேமர் வந்து கீழே உளுந்துருச்சு, அங்கேயே ரோட்லேயே உளுந்துருச்சு. ஆனால் மாமாவுக்கு வந்து தெரியாது, அங்கேயிருந்து கொண்டு வந்து கொடுத்தது தான் மாமாவுக்கு தெரியுது ஓ ஹேமர் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், நான் மாமா கிட்ட சொன்னேன், மாமா இந்தமாதிரி மாமா ஹேமர் இல்லை அப்படின்லாம் சொன்னேன். அப்புறம் எங்கள் மாமா வந்து சொன்னார், ஓகே கவலைப்படாத, நான் வந்து ஒரு ஹேமர் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னன்னு தெரிலங்க, இது இன்னமும் ஒரு கிஃப்டான்னு சொல்கிறாங்க, இது பேர் எனக்கு தெரில. அதுக்கப்புறம் ஒரு ஒரு நட்டு வச்சு, இங்கே பாங்க ஒரு நட்டு, ஒரு நட்டு வச்சு இதுக்குள்ளே ஓட்டை போட்டு உள்ளே ஏற்றி கம்மு யானை கம்மு போட்டு கயிறுனால நல்லா சுற்றி பெயிண்ட் அடித்து எனக்கு தந்தார் இந்த ஹேமரை. பாங்க எவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ பெயிண்ட் அடித்து எங்கள் மாமா வந்து எனக்கு வந்து தந்தார். ஓ மை காட், ஓகே பொம்மை கீழே விழுந்துருச்சு. ஆனாங்க எங்கள் மாமா தந்தது இங்கே பாங்க இந்த தோரோட கையில் நல்லா பொருத்தமாக நிற்குது. இங்கே பாங்க தா தா, இங்கே பாங்க நல்லா பொருத்தமாக நிற்குது கையில். ஓகே, இந்த பொம்மையெல்லாம் வந்து நான் வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்துருக்கேன், இது சன்மே பிராமேட்லாம் வந்து நான் வந்து பார்த்துருக்கேன். இந்த பொம்மையெல்லாம் வந்து எனக்கு வந்து வாங்கணுன்னு அவ்வளோ ஆசையாகும், ஆனால் வாங்க முடியாது, ஏன்னா சரியான விலையாக இருக்கும். எல்லா பொம்மையும் இந்த உயரத்துக்கு தான் ஆகும், ஆனால் சரியான விலையாகும், அதனாலே வாங்க முடியாது. அம்மா அப்பாவும் வாங்கி தர மாட்டாங்க, ஏன்னா எவ்வளோ காசு போட்டு இந்த பொம்மையை வாங்கணுமா, அதுக்கு பதிலாக வேறு எதாவது வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இதே மாதிரி என்னால் வாங்கவே முடியாமல் முடியாமல் போயிட்டே இருந்துச்சு. இப்போ போன வருஷம் தான் எங்கள் மாமா வந்து எனக்காக வந்து வாங்கிட்டு வந்தது. அதான் எங்கள் மாமா, எங்கள் மாமா கிட்டே வந்து நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி மாமா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போது எங்கள் மாமா வந்து என் பர்த்டே அன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ணார். ஸோ இதான் காய்ஸ் இன்னைக்கு வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.